Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 8 of PGTRB, Approaches to Literature. We are discussing postmodernism. And under postmodernism, we are going to discuss the notable postmodern authors. Who are the major postmodern writers? அப்படின்னு பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் விஷயம்ல யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, த மேன் கால்ட் ஜான் பாத். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எ மேன் who wrote the famous essay describing postmodern literature, who called postmodern literature as the literature of exhaustion அப்படினு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. ஏற்கனவே காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்பாங்க. ஏன் அப்படினா, இந்த மாதிரி தான் क्वेश्चन கேட்க முடியும். ஜான் பாத் அப்படிங்கற ஒரு ஒரு நாவலிஸ்ட், he is also a postmodern critic. He wrote a very famous work of criticism titled The Literature of Exhaustion, published in 1967. அவர் எழுதின எல்லா நாவலோடைய டைட்டிலும் முக்கியம், அதனால அந்த நாவல் டைட்டிலை சும்மா எடுத்து கிரானாலஜிக்கல் படி எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், we'll be going to the next writer. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the next writer is Italo Calvino. Okay, a beautiful, a man who explored the possibility of metafiction. The vicissitudes of metafiction to the maximum is Italo Calvino. அவர் எழுதின ஒரு work இருக்கு, என்ன அப்படின்னா, If on a winter's night a traveler. Okay. If on a winter's night a traveler. இப்பனாவே ஒரு condition. ஒருவேளை ஒரு winter nightல ஒரு traveler travel பண்ணி இருந்தா அப்படின்னு ஒரு condition கொடுக்கும்போது நமக்கு தெரியும் இது உண்மை கதை அல்ல. ஸோ அந்த மெட்டாஃபிக்ஷனை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு ரைட்டர் யாரு? இட்டாலோ கால்வினோ. அதற்கப்புறம் நம்ம டெம்போரல் டிஸ்டார்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சோம் இல்லையா, டெம்போரல் டிஸ்டார்ஷன், அந்த கான்செப்டையும் மெட்டாஃபிக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டையும். நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் கான்ஸ்பிரசி தியரி ஆர் பாரனோயா அசோசியேட்டட் டெக்னிக், பாரனோயா. இத பத்தி ரொம்ப பெருசா ஒரு ஸ்டடி பண்ணவர் யாரு அப்படின்னா, திஸ் ரைட்டர் டான் டெலிலோ. டான் டெலிலோ என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹீ ரோட் நாவல்ஸ் லைக் அண்டர் வேர்ல்ட் 1997, விச் வாஸ் அ பியூட்டிஃபுல் கிரிட்டிக் ஆஃப் குளோபல் கேபிட்டலிசம், அண்ட் இட் வாஸ் ஆல்சோ எ கிரிட்டிக் ஆஃப் கன்சியூமரிசம். அதற்கப்புறம் ஹி ஆல்சோ ரோட் அ நாவல் லைக் ஒயிட் நாய்ஸ். Okay, White Noise, which spoke about consumerism and meaninglessness of this world. அப்ப டான் டெலிலோ அப்படின்னா மூணு விஷயம் ஞாபகம் வரும். ஒன்னு, டெம்போரல் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணவர். நம்பர் டூ, ஹீ யூஸ்ட் பாரனோயா அண்ட் ஹீ வாஸ் ரைட்டிங் அபவுட் குளோபல் கேபிட்டலிசம் அண்ட் கன்சியூமரிசம். நான்கு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், இதை இந்த ஏரியால தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஃபவுல்ஸ் உடைய த ஃப்ரெஞ்ச் லியூட்டினன்ட் விமன், விச் இஸ் ஹிஸ்டாரிக்கல் நாவல் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1969, விச் கிவ்ஸ் இம்பார்டன்ஸ் டு த கான்செப்ட் ஆஃப் மெட்டா ஃபிக்ஷன். அதற்கப்புறம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த த நாவலிஸ்ட் ஜோசப் ஹெல்லர், ஹூ கிரியேட்டட் அன் இடியம் இன் இங்கிலீஷ் டிக்ஷனரி. And the idiom is Catch-22, which was the title of a novel published in 1961. Okay. And this novel employs paradox, irony, farce. Farce, அப்படின cheap type of humor. அதில் ஒரு type தான் black humor. Black humor will have a touch of something sexual. Sexual not to please or to tickle, but to make you feel disgusting. அதை பார்க்கும் பொழுது என்ன இவ்வளோ அசிங்கமா இருக்கு அப்படின்னு பார்க்க மாதிரி வைக்கும். பட் அப்பியரன்ஸ்லாம் அது வந்து கொஞ்சம் ஜோக் மாதிரி இருக்கும், ஆனால் ஜோக் கிடையாது. இட் வில் மேக் யூ திங்க் வெரி சீரியஸ்லி. அண்ட் நாவலிஸ்ட் இஸ் ஜோசப் ஹெல்லர், கேட்ச் 22. கேட்ச் 22 அப்படின்னா, எ பாயிண்ட் விச் இஸ் அன்டிசைடபிள், த ஃபைனல் என் பாயிண்ட், ஒரு ஒரு அன்டிசைடபிள் பாயிண்ட், அதுதான் கேட்ச் 22. அதற்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான மேஜிக்கல் ரியலிசம் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ண ஒரு நாவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட்,
1967 பை கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ், த லாட்டின் அமெரிக்கன் ரைட்டர். இந்த நாவலிஸ்ட் வந்து இன்னொன்னுக்கும் ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் டெம்போரல் டிஸ்டார்ஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூந்தியா அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த செவரல் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் த பூந்தியா ஃபேமிலி, மேக் பிலீவ் ஸ்டோரி. நீங்க படிக்கும் பொழுது அது உண்மையை நம்பவும், அதே நேரத்துல இட் ஆல்சோ எம்ப்ளாய்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹிஸ்டோரியோகிராபிக் மெட்டாஃபிக்ஷன், அதையும் அங்க யூஸ் பண்ணியிருப்பாரு. In 1905, there was a plantation massacre, banana plantation massacre, which took place in Latin America. அதை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, தன்னுடைய ஃபிக்ஷுவல் ஸ்டோரியில வேற ஒரு நேம்ல கொண்டு வந்திருப்பாரு. நீங்க ஒருவேளை லாட்டின் அமெரிக்கன் ஹிஸ்டரி படிச்சுட்டு இந்த நாவல் படிச்சீங்கன்னா, யூ வில் ஃபைண்ட் தட் தி ஆத்தர் இஸ் யூசிங் லாட்டின் அமெரிக்கன் ஹிஸ்டரி இன் டு ஹிஸ் ஃபிக்ஷன். ஹி ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இட் அண்ட் புட் இட் இன் அனதர் வே அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாமஸ் பிஞ்சன். அவர் எழுதின கிராவிட்டி இஸ் ரெயின்போ, எ வெரி பிக் நாவல், விச் இஸ் அ டிஃபைனிங் நாவல் ஃபார் போஸ்ட் மாடர்னிசம். நிறைய போஸ்ட் மாடர்ன் தீம்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதற்கப்புறம் எ பிளே நாவல் இன் விச் ஹி வாஸ் யூசிங் சில்லி வேர்ட் பிளே இஸ் த க்ரை ஆஃப் லாட் 49, பப்ளிஷ்டு 1965. அதற்கப்புறம் இந்த ஓஸ் ஆஃப் வார், இந்த வார், அந்த வாரோட அசோசியேட்டான விஷயங்களை பத்தி ரொம்ப அழகா சொன்ன ஒரு நாவலிஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஸ்லாட்டர் ஹவுஸ் ஃபை, பப்ளிஷ்ட் இன் 1969 பை கர்ட் வானிகட் ஜூனியர். இப்ப நார்மலா வார் அப்படிங்கும் போது வி ஹாவ் ஒன்லி ரொமான்டிசைஸ்டு விஷன் ஆஃப் வார். வார் வந்து நல்லது, அது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் ஆர்டர் டு கீப் அனதர் கண்ட்ரி அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அனதர் சைட் ஆஃப் வார் ஒன்று இருக்கு, ரொம்ப அசிங்கமான ஒரு சைடு இருக்கு. என்ன அப்படின்னா, வென் த எனிமீஸ் கேப்சர் த சோல்ஜர்ஸ் ஆஃப் த ஆப்போசிட் கண்ட்ரி, வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் தோஸ் சோல்ஜர்ஸ், ஹவு தே ஆர் ஹியூமிலியேட்டட் அப்படின்னு ஒரு அழகா இவர் ஒரு நாவலில் காட்டியிருப்பார். என்னன்னா, தேர் இஸ் வார் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா, அந்த இல்ல ரஷ்யாவா ஜெர்மனியா பாருங்க, நானே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அங்க பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கன்ஸ் தே என்டர் இன் டு அதர் டெரிட்டரி, அண்ட் யார் போயிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் அமெரிக்கா தேர் வாஸ் அ கான்செப்ட் ஆஃப் சைல்ட்ஸ் ஆர்மி, அப்படின்னா யங் சில்ட்ரன் அடலசன்ஸ் பீப்புள் வேர் பிக்ட் அண்ட் தேவர் பிரெயின் வாஷ்ட் அண்ட் தேவர் டோல்ட் தட் வார் இஸ் சம்திங் ரொமான்டிக் அட்வென்ச்சரஸ், ஸோ யூ ஹாவ் டு டேக் பார் இன் வார். நான் அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை எல்லாரும் என்ன பண்றாங்க, கன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, போய் தே கில் பீப்புள் ரூத்லெஸ்லி, அண்ட் இன் த ப்ராசஸ் தே ஆர் காட் பை த எனிமி ஆர்மி அண்ட் தே ஆர் புட் இன் டு ட்ரெயின்ஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள. எப்படி போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, லைக் தே ஆர் ஜாம்ட் இன் டு 2 or 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் வேர் நோபடி கேன் சிட் ஆர் லை டவுன், தே ஹாவ் டு கீப் ஸ்டாண்டிங். அண்ட் how were there latrine facilities, abina no latrine facilities, and then how come those things can happen abin kedina, they have to excrete in a helmet and they have to pass it out through one small hole in the train compartment, aduliya velila pogum, and they will get food via the same helmet. Indha mari oru gory situation, unpleasant situation irundhathu abina kaatnadhu Kurt Vonnegut Jr. He presented a unromanticized vision of war. அதற்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, போஸ்ட் மாடர்ன் ரைட்டர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேவிட் ஃபாஸ்டர் வேலஸ். ஹி ரோட் டூ இம்பார்டன்ட் நாவல்ஸ், ஒன் இஸ் இன்ஃபினிட் செஸ் 1996 அண்ட் ஒன் இஸ் பேல் கிங் 2011. அதற்கப்புறம் போஸ்ட் மாடர்ன் எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராப்ளத்தை ப்ரெசென்ட் பண்ண existential novelist yaar existential playwright, a man who belonged to the theater of the absurd, avarume postmodern kulara varuvariya appadina absurd drama is also postmodern. Appa Samuel Beckett and all his plays become part of postmodern. So with that we put a full stop to discussion on postmodernism. Okay.